நண்பர்களுக்கும் வணக்கம். நான் சென்னையிலேருந்து சுகுமார் பேசுகிறேன். நம்ம இந்த சுக்கா நோயை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த சுக்கா நோய் வந்து மொத்தம் வந்து மூணு வகையாக வருது. என்னென்ன சிம்டம்ஸ்னாலாம் எப்படி வருதுன்னா, இப்போ புறா குட்டிங்களுக்கும் வரும், பெரிய புறாங்களுக்கும் வரும். மோஸ்ட்லி புறா கண்டினியூவாக வந்து தீனி சரியாக எடுக்காமல் இருந்தாலோ இல்லை தண்ணி குடிக்காமல் இருந்தாலோ தான் வரும். இது கூண்டில் வரதுக்கான ரீசனு, ஒரு ஒரு புறா டாமினேட் பண்ணி இன்னொரு புறாவை தண்ணி குடிக்கூடாமல் பண்ணோம், குட்டிங்களாக இருந்தால் ஃபீட் எடுக்க விடாமல் பண்ணோம். இது போல் கண்டினியூவாக அதுங்க ஃபீட் எடுக்கலை, தண்ணி எடுக்கலை அப்படின்னா தான் இந்த ப்ராப்ளம் வரும். இது அதிகமாக நம்ம சரியாக நோட் பண்ண மாட்டாங்க யாரும். இப்போ குட்டிங்க நாலஞ்சு சிக்கி இறங்கும், ஆனால் இறங்கும் போது நல்லா வெயிட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வெயிட்டு கம்மியாகிடும். நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். இது மூலியமாக தான் வந்து சுக்கா வரும். இன்னொன்று, கிளைமேட்டு சேஞ்சஸ் மூலிமா வந்து புறா ஓவர் ஹீட்டு, உடம்பு வந்து ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா அந்த டைமில் இந்த கோல்டும் ஆகும், கூடவே இந்த சுக்காவும் வரும். இந்த சுக்கா வந்தது அப்படின்னா ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம், ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா, நாட்டு மருந்து யூஸ் பண்ணுறது வந்து கொத்தமல்லி தழையும் நம்ம பேக்கரியில் விற்கிற வெண்ணெய், இதை வந்து வாங்கிக்கணும். கொத்தமல்லி தழை ஒரு கையளவு எடுத்து கசக்கி அதில் வெண்ணெயை பிசைஞ்சு, வெண்ணெய் லைட்டாக ஒரு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு போட்டு பிசைஞ்சு புறாக்கு ஒரு ரெண்டு முண்டை ஊட்டிட்டு கூட மூக்கல்ல ஊட்டிகிட்டு வரணும். இதே வந்து பெரிய புறா வந்து சிக்காச்சு அப்படின்னா ஒரு சில புறாங்க வந்து கக்கும், அதேமாரி கழிச்சலும் வரும். புறா வந்து கழிஞ்சது பச்சையாவோ இல்லை வெள்ளையாவோ பச்சையும் சேர்ந்து கழிஞ்சா கூட இதுக்கு ஓஃப்ளாக்சின் பவர் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டானிக்கு, ஆல்ரெடி அதை நான் சளிக்கும் சொல்லியிருப்பேன், அந்த டானிக்கை வந்து மூணு ட்ராப்பு காலையில் ஈவினிங்கு இதே போல் மூணு நாள் கொடுக்கணும். இந்த டானிக்கு கொடுக்கும்போது டானிக்கு கொடுத்து அரை மணி நேரம் கழித்து தான் நம்ம வந்து ஃபீடியே கொடுக்கணும். இல்லைனா வந்து உடனே கொடுத்தோன்னா அந்த புறா வந்து கக்கும். அதனால் வந்து புறாவுக்கு டானிக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம ஃபீடியே கொடுக்கணும். அந்த இன்னொரு இது வந்து டேப்லெட்டு, ஃப்ளாஜெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் இருக்குது. 400 mg இருந்ததுன்னா பாதி மாத்திரையும், 200 mg இருந்தது அப்படின்னா ஃபுல் மாத்திரையும் வந்து கொடுக்கலாம். மூணு நாள் கொடுக்கணும், நைட்டு மூணு நாள் மட்டுமே கொடுக்கணும் இந்த மாத்திரையை. இந்த மாத்திரை கொடுத்துட்டு வர டைமில் வந்து மத்தியான டைமில் சோத்து கத்தாழை, அதாவது அலிவரா சொல்லுவாங்க சோத்து கத்தாழை, அது ஒரு பீஸு கையளவு விரலளவு பீஸ் எடுத்து அதில் இருக்க ஜெல்லை, அந்த தோலை எடுத்துகிட்டு ஜெல்லை மட்டும் நல்லா மைய கரைச்சிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு கொடுக்கணும். சப்போஸ் புறா குடிக்கலைன்னா ஒரு மினிமம் ஒரு 5 ml மேலே, ஒரு 10 ml வரைக்கும் புறாவுக்கு குடிக்கிறதுக்கு நீங்களே கொடுங்க. கொடுத்துட்டு கக்க புறா வந்து கக்காத புறானா ஓகே, புறா கக்குது அப்படின்னா சிறுதானியம் மட்டுமே கொடுங்க. கம்பு, கெவுரு, கோதுமை இது போல் தானிகள் மட்டுமே வைங்க. இப்படி நம்ம கண்டினியூவாக வந்து மூணு நாள் கொடுக்கணும். சப்போஸ் இந்த கிளைமேட்டெல்லாம் வந்து கொஞ்சம் பாடி ஹீட் ஆகிற கிளைமேட்டு, இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த சீசனில் செப்டம்பர் மாதம் இந்த சீசனில் நீங்கள் வந்து இதுக்கு சோத்து கத்தாழ புறா வந்து குடிச்சு முடிச்சோன்னு எடுத்துருங்க. ஒரு 1/2 hour அப்படி இல்லைன்னா ஒரு 1 hour இப்படி வச்சிங்க அப்படின்னா இந்த சுக்கா நோயை வந்து நீங்கள் ரெக்கவரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் இதே சுக்கா வரும்போதும் சரி, சளி வரும்போதும் சரி, இல்லை அம்மம் போடும் போதும் சரி, இதெல்லாம் வந்து அந்த டைமில் குட்டிங்கெல்லாம் புறா வச்சிட்ருக்க புறா, குட்டி வச்சிட்ருக்க புறா சுக்கா ஆகுதுன்னா அந்த குட்டிக்கு ஒரு சளி வரத்துக்கோ இல்லை கேங்கர் வரத்துக்கோ அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த சளி வந்தாலோ கேங்கர் வந்தாலோ குட்டிங்களுக்கு மார்னிங்கு ஈவினிங்கு இது போல் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 2-3 ட்ராப்பு அந்த ஓஃப்ளாக்சின் பவர் ஜெல் அப்படின்ற டானிக்கை நீங்கள் கொடுத்தீங்களன்னா அது கேங்கரும் ரெக்கவரி ஆகிடும், இந்த சளி எதுனா இருந்தாலும் அதுவும் ரெக்கவரி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இதை பண்ணிக்கிங்க, பக்காவாக கிளியர் ஆகிடும். மெடிசன் கொடுத்து மூணு நாளில் ரெடி ஆகிடாது, வித்தின் 10 days ஆகும் புறா வெயிட்டு ஏறுறதுக்கு, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. இது கூடவே வந்து மோஷன் கட்டியாக்கிறதுக்கு சிறுதானியம் கூட ஒச்சக்கல்லையும் வந்து நீங்கள் சேர்த்து கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக புறா வந்து ஈஸியாக வந்து ரெக்கவரி ஆகிட்டு வந்துடும். மோஷன் கட்டியாக போனாலே புறாவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை.
கூடவே இந்த தலை சுத்து நோய்க்கு நான் இந்த வாரமே சொல்லிடுறேன். இந்த தலை சுத்தி நோய் வந்தது அப்படின்னா அதுவும் மூணு வகையாக வருது. லைட்டாக மேலே மட்டும் ஷேக் பண்ணுறது, உடம்புக்கு கீழே தலையை எடுத்துகிட்டு போகிறது, நம்ம கை உதிர்ற மாதிரி அந்த தலையை மட்டும் லைட்டாக ஷேக் பண்ணுறது, மொத்தம் மூணு விதமாக வரும். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு விதத்தையும் வந்து ஈஸியாக காப்பாற்றிடலாம். இந்த கை உதிர்ற மாதிரி இருக்கிற புறாவை வந்து ரொம்ப லேட் ஆகும் ரெக்கவரி ஆக்கிறது. இது என்ன மெடிசன் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணுறது, எனக்கு ஒரு நண்பரும் சொன்னார், ஆக்சுவலாக நான் தலைவலி மாத்திரை தான் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டு வருவேன். இது மார்னிங் வந்து ஒரு சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கிட்டு ஒரு பல் பூண்டு அது கூடவே வந்து மூக்கல்ல ஊட்டணும் காலையில் மார்னிங்கு. ஈவினிங் வந்து தலைவலி மாத்திரையில் ஒரு கால் மாத்திரை, ஒரு விக்ஸாக்ஷன் 500 இல்லை ஒரு அனசினோ, இது ரெண்டு மாத்திரையில் ஏதாவது ஒரு மாத்திரை கால் மாத்திரை வந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. மூணு நாள் மாத்திரை கொடுங்க, ரெண்டு நாள் புறாக்கு ரெஸ்ட்டு கொடுங்க, அது ரெக்கவரி ஆகலனாலும் பரவாயில்ல, ஆனால் டெய்லி ஃபீடும் தண்ணியும் நீங்கள் கொடுத்துட்டு வரணும். நெக்ஸ்ட்டு அதே போல் ரெண்டு நாள் ரெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் மூணு நாள் இது போல் நீங்கள் கண்டினியூவாக பரம்போது 10-5 நாளுக்குள்ளே ஃபஸ்ட்டு கேட்டகரியும், ஒரு 5 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே ரெண்டாவது கேட்டகரியும், 20 நாளுக்கு மேலே தான் வந்து மூணாவது கேட்டகரி போகும். அது எப்போ ரெடி ஆகும்னு மூணாவது கேட்டகரிக்கு மட்டும் டைமே சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டகரி வந்து ஈஸியாக காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். எந்த ஒரு புறாவாக இருந்தாலும் நீங்கள் தனிமைப்படுத்திடுங்க, தனிமைப்படுத்தி அதை வந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் புறாவோட ரகசியமான ரெக்க பேட்டர்ன் குறித்து நான் வந்து பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.